Hi, this is Vijay. Welcome to Bull Street. So, in the video, we have a particular stock that we have talked about. IT is a very stock. IT is a very competitive stock. The stock is a very good stock. The stock is a very good stock. The stock is a long term போட்டு வைக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்த்தறலாம் சோ அந்த ஸ்டாக் பத்தி நம்ம இந்த வீடியோல போய் பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க படிச்சு பட்டைய கிளப்பிட்டு இருக்க அந்த சூப்பர் ஃபேன்ஸ் பத்தி சில வார்த்தைகள் ரொம்பவும் சுருக்கமா நான் சொல்லிறேன் இந்த சூப்பர் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது யாருக்காக அப்படினா போதும்பா அந்த மிடில் கிளாஸ் அவஸ்தை தாங்க முடியல இதை விட்டு வெளியே வந்தா போதும் அப்படினு நினைக்கிறவங்களுக்காக மார்க்கெட்டின் தன்மையை புரிஞ்சுகிட்டு ரிஸ்கின் தன்மையை புரிஞ்சுகிட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல ஏதாவது செஞ்சு பார்க்கலாம் அப்படினு நினைக்கிறவங்களுக்காக இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கற ட்ரேடிங் டிப்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தோம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இதில் வந்து என்னென்னா லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு டார்கெட் ப்ரைஸு அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட ட்ரேடிங் டிப்ஸ் வாட்ஸ்அப்பில் வந்து விழுந்துகிட்டே இருக்கும் ஒரு மாதத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 20-30 ட்ரேடிங் டிப்ஸ் வந்துட்டு இருக்கும் கீழே போகக்கூடிய இந்த பாஸ்ட் ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7999 பெர் மந்த் இதில் நான் மூணு ஹைலைட் எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பேன் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பேன் அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹைலைட் வந்து இதில் ஒர்க்கிங் கேபிட்டல் ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு 10K அளவிலான ஸ்டார்ட் அப் கேபிட்டல் இருந்தால் போதும் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 10K வந்து 20K இருக்குது 10K வந்து 50K இருக்குது 10K வந்து 1 lakh ஆயிருக்கு 10K வந்து 4 lakhs கூட ஆயிருக்கு சில சமயத்தில் ஆயிருக்கு அப்படி இந்த கீழே பார்த்தா நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேபுலஸான ப்ராஃபிட்ஸ் வந்து வர்றதுக்கான முயற்சிகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஹைலைட் ஒர்க்கிங் கேபிட்டல் ரொம்ப ரொம்ப கம்மி 10K 10,000 ரூபாய் இருந்தால் போதுமானது அப்படிங்கிறது தான் ரெண்டாவது ஹைலைட் இப்போ எல்லாருமே இதை புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அப்படின்னா இதில் லாஜிக்கலாக லாஸ் வராது அப்படிங்கிறது தான் அது எப்படி லாஸ் வர சில பேர் மட்டும் கேட்பாங்க பொதுவாக ஒரு ஷேர் ட்ரேடிங் அப்படின்னு எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா ஒரு பை பண்ணுறது செல் பண்ணுறது ஸ்டாப் லாஸ் போடுறது ஸ்டாப் லாஸ் ட்ரிகரானால் லாஸ்னு உட்காந்துருக்கிறது அப்படி இருப்பாங்க நம்ம அந்த மாதிரி பண்ணாமல் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது உடனே போய் விடாமல் ஒரு ஸ்டாக்கு அதோடைய தன்மையை காட்டி அதோடைய ஸ்பைக்கு ஸ்பர்ட்டை காமிக்கும் போது ஒரு மொமெண்டம் க்ரியேட் ஆகும்போது மட்டுமே ட்ரேடிங் பண்ணுறது அப்படி பண்ணக்கூடிய ட்ரேடிங்கும் ரொம்ப லோ ப்ரைஸில் பண்ணுறது ஸோ லோ ப்ரைஸில் பண்ணும்போதே ஒரு சேஃபான ட்ரேடிங் மெத்தடையும் உள்ள எம்ப்ளாய் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இதில் பெரும்பாலும் லாஸ் வராதுங்கிறது ரெண்டாவது ஹைலைட் மூணாவது ஹைலைட் அது எனக்கு பிடித்தமான சூப்பரான ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா ஒரு தடவை இந்த சூப்பர் ஃபேன்ஸில் யார் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அவங்களாவே முன் வந்து ரெனியூ பண்ணிகிட்டே இருக்காங்க ஏன் அப்படின்னா நிச்சயமாக அந்த சூப்பர் ஃபேன்ஸில் யாராவது வந்தாங்கன்னா அவங்க ப்ராஃபிட் வாக்காம் வெளியே போக முடியாது அதனால் என்னமோ தெரியல சப்ஸ்கிரிப்ஷன் அவங்களாவே ரெனியூ பண்ணிக்கிறாங்க சில பேர்லாம் வந்து போன மாதம் அதுக்கு முதல் மாதம் சூப்பர் ஃபேன்ஸில் இருந்தவங்களாம் ரொம்ப ஆர்வமாக திரும்ப வந்து ரெனியூ பண்ணி ஜாயின் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ இது மூணாவது ஹைலைட்டு இந்த சூப்பர் ஃபேன்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7999 பெர் மந்த் அப்படிங்கிறத இந்த ஜிபே ஃபோன்பே அமேசான் பேடிஎம் அந்த மாதிரி பேமெண்ட் ஆப் இருக்கு இல்லையா அதன் வழியாக இந்த பில் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெமிட் பண்ணி உடனடியாக ஜாயின் பண்ணிக்கலாம் இது உடனே ஜாயின் பண்ணுமான்னு கேட்டால் உடனே ஜாயின் பண்ணி பெஸ்ட்டு ஒரு ஹாலிடேல போய் ஜாயின் பண்ணுமான்னு கேட்டால் ஜாயின் பண்ணலாம் அது நெக்ஸ்ட் இம்மிடியட் ஒர்க்கிங் டேலேருந்து ஒரு 30 calendar days வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கவர் ஆகும் ஏன் உடனே ஜாயின் பண்ண அப்படின்னா ஒரு மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் ஒரு ஸ்பைக்கு ஒரு ஸ்பாட்டு ஒரு மேஜிக்கல் மொமெண்ட்டு புதையல் மாதிரி வாய்ப்புங்கிறது சொல்லி வச்சுட்டு வராது திடீர்னு தான் வெடிச்சு கிளம்பும் அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி நாம் உள்ளார இருந்தால் தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க முடியுங்கிறதுனால உடனே ஜாயின் பண்ணது பெஸ்ட்டு இந்த சூப்பர் ஃபேன்ஸ் வந்து சின்ன இன்வெஸ்டர் ஸ்மால் இன்வெஸ்டருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக தொடங்கப்பட்ட முயற்சி நல்லாவே போயிட்டுருக்கு சூப்பர் ஃபேன்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க சூப்பர் ஃபேன்ஸ் ஸ்மால் இன்வெஸ்டருக்கானது புரிஞ்சுக்கிட்டு வாங்க நல்லாவே போயிட்டுருக்கு இப்போ இந்த வீடியோவில் போய் நம்ம அந்த ஸ்டாக் ஐடி ஸ்டாக்கை பற்றி பார்க்கலாம் அது ஒன்றும் இல்லை இந்த இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற ஸ்டாக் தான் இன்ஃபோசிஸ்க்கு என்ன ஒரு புதுசாக ஒரு டேக்லைன் கிடச்சிக்குன்னு பார்த்தா இது 8 trillion மார்க்கெட் கேபிட்டலை ரீச் ஆயிருக்கு இப்போ ரீசெண்டாக 8 trillion மார்க்கெட் கேபிட்டலை ரீச் ஆயிருக்கு இப்போ 8 trillion மார்க்கெட் கேபிட்டலை ரீச் ஆனால் அது பெரிய கம்பெனின்னு கேட்டால் ஆமாம் அது பெரிய கம்பெனி இது மாதிரி வேறு ஏதாவது கம்பெனி இந்த 8 trillion இருக்கான்னு பார்த்தா நோட்டபிள் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த HDFC பேங்க் இருக்குது தென் TCS இருக்குது அதே போல் நம்ம முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்போ உடனே வந்து ஒரு இந்த ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா மிடில் கிளாஸ் ஆசாமிக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து உடனே ஒரு ஐடியா தோணும் ரைட் இந்த மாதிரி சொல்லிட்டாங்களா அப்போ இந்த 8 trillion கம்பெனிஸ்லாம் பிடிச்சி போடுவோம் இப்போ இன்ஃபோசிஸ் இருக்குது ரிலையன்ஸ் இருக்குது டிசிஎஸ் இருக்குது
அண்ட் தென் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கா, இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி இதில் பணத்தை போட்டு போட்டு வைக்கலாமான்னு கேட்டால் அதுதான் தப்பு, அதுதான் கூடாது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே வந்து ரிலையன்ஸோட கதி தெரியும், அது என்ன மாதிரி உள்ளுக்குள்ளே குழப்பமாக இருக்குது அப்படின்னு, ஒரு அவியல்மாய் கிடக்காது. தென் டிசிஎஸ் மட்டும்தான் நல்ல கம்பெனி, நிதானமாக அப்படி போயிட்டுருக்கு. அண்ட் தென் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பற்றி என்னென்ன சர்ச்சைகள் இருக்குது உங்களுக்கு தெரியும். அப்போ 8 trillion கேபிட்டல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த கம்பெனிகள் மேலே பாஞ்சிட வேண்டான்னு சொல்கிற கதை அந்த வீடியோ. ஸோ இன்ஃபோசிஸை உடனே வாங்கலாமா, இந்த 8 trillion இந்த டேக் வந்திருக்குது, இந்த அந்தஸ்து வந்திருக்கு வாங்கலாமான்னு கேட்டால், இங்கே ஒரு சின்ன ஸ்னாப்ஷாட் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இன்ட்ராடே பண்ணும்போது இந்த இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கை பார்க்கும்போது ஆன் அன் ஆவரேஜ் ஒரு நாளைக்கு மேலேயோ கீழேயோ 15-20 rupees கிடைக்குது, அதிகபட்சம் 15 rupees கிடைக்குது, ரேராக தான் 70-70 rupees கிடைக்குது. ஆவரேஜாக பார்க்கும்போது 15-20 rupees கேரண்டியாக கிடைக்குது. அப்போ அது ப்ரைஸை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 1000 ப்ரைஸ் இருக்கும்போது 15-20 rupees அப்படின்னா அது புத்திசாலித்தனமானு கேட்டால் புத்திசாலித்தனம் கிடையாது. அப்போ இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இன்ஃபோசிஸ் ஸ்டாக் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால், ஈக்விட்டியில் வேண்டாம். ஸ்டாக் ஃபியூச்சராக இருந்தால் உங்கள் புரோக்கர் உங்களுக்கு லீவரேஜ் கொடுத்தா பண்ணலாம். ஆப்ஷனில் பண்ணலாமான்னு கேட்டால் ஆப்ஷனில் சறுக்கி விட்டு போகும், காலிங் வைடாக இல்லைன்னா வந்து சவசவசவன்னு போயிட்டுருக்கும். இன்ஃபோசிஸ் வந்து ரேர்லி ஆஃப் ரேர் தான் ஆப்ஷனில் வந்து கை கொடுக்கும். அப்போ இந்த இன்ட்ராடே பண்ணுறதுக்கு இன்ஃபோசிஸ் வேண்டாம்னு தள்ளி வச்சிடலாம். ரைட்டு, இந்த சீசனலை இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாமா, ஈக்விட்டியில் ஒரு மாதம் வாங்கி வைக்கலாமா அப்படின்னு பார்த்தா, என்ன ஆவரேஜாக கெயின் கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்னாப்ஷாட்டில் உங்களுக்கு ஆன் அன் ஆவரேஜ் ரீசன்ட் டைமில் 11.5% கிடைக்குது, ப்ராஃபிட் கிடைக்குது. கரெக்டான லோ ப்ரைஸில் வாங்கி கரெக்டான ஹை ப்ரைஸ், அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, பை அட் லோ செல் அட் ஹை, அந்த ஃபார்முலா அப்படி பண்ணணும்னா இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கில் வந்து 11.5% கெயின் கிடைக்குது, ப்ராஃபிட் கிடைக்குது. இப்போ 11.5% ஒரு மாதத்துக்கு கிடைக்குதுங்கிற போது, இதை எதோட கம்பேர் பண்ணணும்னு பார்த்தா, மியூச்சுவல் ஃபண்டோட கம்பேர் பண்ணணும், பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டை கம்பேர் பண்ணணும், கவர்மெண்ட் பாண்ட்ஸோட கம்பேர் பண்ணணும், அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ரிசல்ட் வந்து ஃபேபுலஸ். இப்போ 11.5% கிடைக்குதுப்பா, இன்ஃபோசிஸில் ஒரு மாதம் போட்டு வைக்கலாமே கேட்டால், எப்போ இந்த ஸ்டாக் இறங்குதோ அந்த பை அட் லோ வாங்கிட்டு, எப்போ இந்த ஸ்டாக் ஏறுதோ அப்போ விற்கிறது, அந்த மாதிரி பண்ணோம்னா இந்த இன்ஃபோசிஸ் ஸ்டாக் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை வாங்கி வைக்கலாமான்னு கேட்டால், என்னோடய பதில் வந்து நோ அப்படிங்கிறது தான், பெரிய நோ. ஏன் பெரிய நோ அப்படின்னா, இதோட பி ரேஷியோ நான் பார்க்க மாட்டேன், ஆனால் உங்களுக்காக நான் பார்க்க வேண்டியிருக்கு. பி ரேஷியோ வந்து 40 மேலே போகுது, 40 மேலே போச்சுன்னு என்ன அர்த்தம்னா, இதோட டிமாண்டு வந்து ஓவராக மார்க்கெட்டில் வந்து, அதாவது பிளாக் டிக்கெட்டில் படம் வாங்கி படம் பார்க்குற படாதி படத்தை பார்க்குற மாதிரி, இது அதிக அளவில் வந்து ப்ரைஸ் போயிட்டுருக்கு. அப்போ இது லாங் டேர்மில் போகும்போது இது நல்லா போகுமான்னு கேட்டால், ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் பார்க்கணும், இன்ஃபோசிஸோட ஓனர் யார் அப்படின்னு. இப்போ ரிலையன்ஸ்னால் முகேஷ் அம்பானின்னு சொல்லிடலாம், அந்த மாதிரி இன்ஃபோசிஸ் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, ப்ரமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப கரைஞ்சி போச்சு. அப்போ இந்த இன்ஃபோசிஸ் கம்பெனி எதிர்காலம் எப்படி போகும், ஏதாவது சிக்கல் வருமானு கேட்டால், நிச்சயமாக சிக்கல் வரும். எதிர்காலத்தில் சத்தியத்தை ஞாபகம் வச்சுக்காங்க, சத்தியம் கம்ப்யூட்டர் அந்த மாதிரி இது ஆனால் ஆகலாம். நெகட்டிவ், இந்த இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்கள உடனே பாய்வாங்க, அதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, இன்ஃபோசிஸ் எவ்வளோக்கு பெரிய கம்பெனி தெரியுமா, எப்படி தெரியுமா, அப்படி தெரியுமான்னு சொல்லுவாங்க. பட் அப்படி தான் வந்து சத்தியம் நம்ம நம்பிட்டு இருந்தோம். சத்தியத்தை அந்த ஹிந்து பிஸ்னஸ் லைனில் அந்த காலத்தில் எடுத்து பார்த்தோம்னா, முதல்ல top 10 கம்பெனிஸில், ஈவன் top 5 கம்பெனிஸில் சத்தியம் தான் 2வது 3வது வரும், இன்ஃபோசிஸ் பக்கத்துலேயும் சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதிர்காலத்தில் வந்து எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறதுனால, இன்ஃபோசிஸ் ஸ்டாக் இஸ் நாட் ரெக்கமெண்டட் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதுதான் இன்ஃபோசிஸ் பற்றி உங்களுக்கு சொல்ல வந்து இன்புட். இப்போ இந்த பில் ஸ்ட்ரீட் கேசின் ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசின் பற்றி சில வார்த்தைகள் ரொம்ப சுருக்கமாக. இது யாருக்காகனா, சப்போஸ் நீங்கள் ஒரு என்ஆர்ஐ இருந்தீங்க அப்படின்னா, அல்லது யாராவது என்ஆர்ஐ இருக்காங்க, இல்லை ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு பெனிஃபிட் பார்க்கணும், ஏர்ன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு குறிக்கோள் இருந்தது அப்படின்னா, அல்லது ஒரு 1 lakh rupees கேபிட்டல் இருக்குது, ஸ்டாக் ஆப்ஷனில் ரொம்ப செலக்டிவாக, ப்ரொக்ரெசிவாக, பேசிவாக ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக, அந்த மார்க்கெட் அனுமதிக்கும் போதெல்லாம், கவனிங்க, மார்க்கெட் அனுமதிக்கும் போதெல்லாம் அந்த டபுள் மணி ட்ரேடிங் டிப்ஸு, ட்ரிபிள் மணி ட்ரேடிங் டிப்ஸு, மினி ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸு, அக்கேஷனல் ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸ், அதெல்லாம் வந்துட்டுருக்கும். ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, இந்த பில் ஸ்ட்ரீட் கேசின் ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசின் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கான பெரிய முயற்சியை நீங்கள் தொடரலாம். அப்படி இல்லை, ஸ்மாலர் லெவலில் தான் பண்ண முடியுது அப்படின்னா, அந்த 10K வச்சு தான் நம்ம எதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, சூப்பர் ஃபேன்ஸ், உங்களுக்கானது மிஸ் பண்ணாதீங்க. டிஸ்க்ளைமர்ஸ் பியூர்லி அப்ளை. தொடர்ந்து இந்த சேனலை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.